ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பள்ளப்பட்டியில தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். தேனி மாவட்டம் தமிழ்நாடு தேனி மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பள்ளப்பட்டியில தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். என்னுடைய பள்ளியை பற்றி சொல்லணும் என்னவென்றால், சுற்றுப்புறங்கள் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும், வர்றவங்க எல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. நம்ம இமே தூய்மையா இருக்கு, எப்படி இவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னு என்னவே கேட்கிற அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி குப்பைகளை வந்து எந்த இடத்துல போடணும், எந்த குப்பையை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற பிரிச்சு போடக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே எங்க குழந்தைங்கிட்ட இருக்கு. கிராமத்துல வளர்ந்தாலுமே ரொம்ப தூய்மையா வருவாங்க, சீருடையுமே ரொம்ப சிறப்பா போட்டுட்டு வருவாங்க. அதாவது தூய்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது, அவ்வளவு சிறப்பா வருவாங்க. அதே மாதிரி கற்றல் முறையிலையுமே சிறந்து விளங்குவாங்க. எந்த ஒரு செயல்பாடு கொடுத்து விட்டாலும் உடனே மறுநாளே அந்த பெற்றோர் வந்து வேலைகளுக்கு போயிட்டாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனாலும் இவங்க வந்து அந்த சிறப்பான முறையில அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகான முறையில செஞ்சு கொண்டு வந்து காட்டிடுவாங்க. இது எங்கதை பாருங்க டீச்சர், எதை பாருங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த முந்திக்கிட்டு வர்றக்கூடிய அந்த ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு எளிதான முறையில சிறப்பா செய்யறதுதான் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். அது எங்க குழந்தைங்கிட்ட நிறையவே இருக்கு. அது வந்து ஆசிரியர்களை கொண்டே ஆசிரியர் வந்து செயல்படுத்துற மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்க பிள்ளைங்களே எங்களுக்கே கத்துக் கொடுக்கற அளவுக்கு சிறப்பா செய்வாங்க. சரிங்களா, ஐபி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாலே ஒரு புதுமையை புகுத்துதல் அப்படின்னா, நாங்க என்ன சொல்லி விடுறோமோ அதை வச்சே மாணவர்கள் வந்து தன்னுடைய உத்தியில அவங்களுடைய கருத்துப்படி புத்தகத்தை வச்சே அதையும் இது பண்ணி, நான் இந்த புத்தகத்தை அங்க பார்த்தேன் டீச்சர், நியூஸ் பேப்பர்ல எதை பார்த்தேன் டீச்சர், அதை பண்ணி இதுக்கு செஞ்சுட்டு வந்தேன் டீச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. சரிங்களா, அது ஐபி ட்ரைனிங்க்கும் எங்க குழந்தைகள் செய்யறதுக்கும் சேமும் நான் சொல்லுவேன். ரெண்டுமே நாங்க இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்க பிள்ளைங்க செயல்பட்டாங்கன்னு நான் பெருமைப்படுறேன். சிறந்த முறையில எளிதாக புரிந்து கொள்ளும் முறையில வகையில வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. ட்ரெயினர் வந்து தினேஷ் வந்து எங்களுக்கு வந்து கற்பித்தவரை வந்து சிறப்பு, அணுகுமுறையும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவரு கொடுக்கக்கூடிய பதிலும் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாங்க என்ன கேட்டோம்னாலும் அதுக்கு அவர் வந்து ரொம்ப அன்பான வழியில சிறப்பான வழியில எங்களுக்கு வந்து பதில் கொடுத்தது வந்து போற்றத்தக்கது. மூலம் நாங்க நிறைய புதுமைகளை கத்துக்கிட்டோம். ரொம்ப சிறப்பான முறையில நம்ம இன்னமும் நம்ம சிறப்பா செய்யணும், நம்ம மாணவர்கள்ட்ட இன்னும் அதிகம் அதிகளை நம்ம கொண்டு வரணும், வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து இந்த ட்ரைனிங் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்க பிள்ளைங்க வந்து ஆத்தோரத்துல இருக்க அந்த மூங்கிலுடைய இதை எடுத்துட்டு வந்து அதுலயே கூடை செஞ்சுட்டு வந்துருவாங்க, கட்டில் செய்வாங்க. இது மட்டும் செஞ்சுட்டு வாங்கறாங்கன்னா அவன் 10 பொருளை செஞ்சுட்டு வந்துருவான். அது ஒரு கட்டில், அதே மாதிரி ஏணி, கூடை முடிகிறது, பொம்மை செய்கிறது, இந்த மாதிரி அந்த ஆற்றோடத்துல கடிக்கிறத வச்சு இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த கூழாங்கற்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதன் மூலமா என்னென்ன பண்ணலாம், ஒரு படம் மாதிரி போட்டு அதுலயே அந்த கல்லை அடுக்கி இந்த ஒரு ட்ரெயின் மாதிரி அந்த கல்லுல அடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மூங்கில வச்சு பேப்பர்லயுமே அந்த இது பண்ணி இது பண்ணி, அதாவது அதை உடைச்சு அந்த ஈக்கி மூலமா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அதே மாதிரி பேப்பரை வச்சு என்னைக்கு நம்ம நெகிழிப்பை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சோம், எங்க பிள்ளைங்க ரொம்ப அதுல வந்து முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. எங்க ஊர்ல இருக்க எங்க பள்ளி அமைந்துள்ள ஊர்ல இருக்க கடைகளுக்கு சென்று காகித பையிலேயும் பைகளை செஞ்சு அதே கடையில இவங்க வெயிட் பண்ணி அந்த நெகிழ் பைய கொடுக்க விடாம இந்த காகித பையிலே பொருட்களை போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த என்ன சொல்ல அந்த விழிப்புணர்வை வந்து மாணவர்கள் மக்களிடையே வந்து வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் மட்டும் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பெற்றோருடைய உதவியோட என்ன பண்ணிட்டா அந்த பேப்பர்லயே வந்து கூடைகள் செஞ்சு அதை காய வச்சு டீச்சர் இப்படி எல்லாம் கூடை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்து அதுலயே கலர் பண்ணி அதுலயே டிசைன் பண்ணி இன்னும் நீங்க இப்ப வந்தாலும் எங்க ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி பொருட்களை நீங்க பாக்கலாம், எங்க பிள்ளைங்க செஞ்ச பொருட்கள் நான் இன்னும் வச்சிருக்கேன், காட்சி பொருளாவே வச்சிருக்கேன்.
இப்ப புகைப்பிடிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் இப்படி புகைப்பிடிக்கிறாங்க சார், மது அருந்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது இதெல்லாம் செய்யக்கூடாதுரா அப்படின்னா அதை எப்படி பண்றாங்க டீச்சர், என்ன மாதிரி இங்க பெற்றோர்கிட்ட நாங்க விழிப்புணர்வை கொண்டு வர்றது டீச்சர் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு சாதாரணமா சொன்னேன் இப்படி ஒரு பாட்டில் இந்த மாதிரி பண்ணலாம்னு அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி வாட்டர் பாட்டில் அறுத்து அதுலயே முறைகள் மாதிரி இது பண்ணி அதுல பஞ்ச வச்சு இந்த புகையை வந்து உள்ள போனா இப்படி நுரையீரல் தாக்குற மாதிரி தான் இந்த மாதிரிதான் ஏற்படும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை செஞ்சு பெற்றோர்கிட்ட மேலேயே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மறுநாளே என்கிட்ட வந்து பெற்றோர் என்ன சொல்லிட்டாங்க, டீச்சர் நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தீங்க, எங்களை வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எங்க குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு என்னோட குழந்தைங்க நடந்துகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய உதவி ஆசிரியரும் 1-2 எடுக்கிறாங்க, அவங்களும் பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அது 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி வெளிப்படுத்தலாம், எப்படி அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம்ங்கிறதையும் அவங்களும் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அதனால எங்க ஸ்கூலை பத்தி சொல்லலாம்னு சொன்னோம், எங்க ஸ்கூல் வந்து இதுக்கு ரோல் மாடலா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா விதத்திலையும் விழிப்புணர்வு முகாம் சொல்லி வெளிப்படுத்துற உடனே ஆளுக்கு முதல்ல டீச்சர் இதை எப்படி போய் சொல்லணும், என்ன மாதிரி பண்ணணும், அதே நம்ம எங்க வீட்டுல ஓரல எல்லாம் தண்ணி இருக்கு டீச்சர், அதுல வச்சிருக்காங்க டீச்சர், இதுல நாங்க அதை போய் இது பண்ணிக்கிறோம், அதையும் உடனே ஓடி போய் அந்த ஓரல இருக்கிறதா அங்க சாச்சு விட்டு வர்றோம் டீச்சர், அங்க இருக்கிறவங்க அங்க இருக்க சுற்றி இருக்க சமுதாயத்தினர் வந்து எதிர்ப்பு பண்ணினாலும் கிடையாது, இதனால நம்ம ஊர் பாதிக்கப்படும், இதை நாங்க செஞ்சே ஆகும்னு சொல்லி அவங்களோட அந்த எதிர்ப்புக்கும் இடையில வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமை மிக்க விஷயமா இருந்துச்சு. மாணவர்கள்ட்ட வந்து நல்ல சிந்தனை வரும், ஆரோக்கியம், நல்ல சுகாதாரம், தன்னம்பிக்கை, தன்னிறைவு, தாழ்வு மனப்பான்மை இல்லாம ஆகுறது மற்றும் ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த சமக்கர சிசா அபியான் திட்டத்திற்கும் அரவிந்தோ சொசைட்டிக்கும் ஜியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐபி ட்ரெயினிங்க்கும் HDFC பேங்க் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.